உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தம்பி, இவளை உங்க கூட கூட்டு போங்க. என்னப்பா இது? கார்த்திக் சார் ஊருக்கு போகும்போதாவது கொஞ்சம் நிம்மதியா போக விட வேண்டாமா? நீ இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறியே. உன்னை இப்படி எங்களால காலம் புறம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நான் வேண்டான்னு உறுதியா முடிவெடுத்த வாழ்க்கையில திரும்பவும் என்ன போக சொல்றீங்களா? உறுதியா முடிவெடுத்துட்டியா? அப்புறம் ஏன் மாப்பிள்ள தம்பி இப்ப போயிட்டு வரேன்னு சொல்லி கார்ல ஏறினதும் கட்டுப்படுத்த முடியாம உன் கண்ணுல இருந்து தண்ணி வருதே? அவரை பிரிய முடியாம தானே நீ அழுத? வேணான்னு சொல்லிட்டு வந்தவ அவர் இங்க இருந்த மூணு நாளும் அப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிய, அதெல்லாம் ஏன்? உனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அவர் கூட சேர்ந்து வாழ மனசுக்குள்ள அவ்வளவு ஆசையை தேக்கி வச்சிருக்க. எங்க எல்லாருக்கும் பேர் தெரியுது, இருந்தாலும் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அதுதான் எனக்கு ஏன் என்ன புரியல. பேசாம ஏறு வண்டியில. என்னால முடியாதுப்பா, என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கம்பல் பண்ண வேண்டாம் சார். ஏய், ஏண்டி ஏன் இப்படி பண்ற பாரு? இப்ப கூட அந்த தம்பி உன் மேல கோவப்படாம எவ்வளவு பொறுமையா உனக்காக யோசிச்சு பேசுறாரு. இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமையுமா? ஏண்டி வேணாங்கற? மாப்பிள்ள தம்பி கூட போக மாட்டீல்ல? இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம்ல? இந்த பாரு, நாங்க பெத்தவங்க, நீ அழுதாலும் சரி அடம் பிடிச்சாலும் சரி, ஒரு நேரம் கோபம் வந்தாலும் இன்னொரு நேரம் நாங்க அரவணைச்சு போவோம். ஆனா மாப்பிளைக்கு என்ன தலையெழுத்து? அவரை ஏன் கஷ்டப்படுத்துற? சார், நீங்க எனக்காக யோசிச்சு அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் சார். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணு. தம்பி, குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாப்பிள்ள தம்பி அன்னைக்கு மாமான்னு என்ன கூப்பிட்டாரு, இப்ப சாருன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் ஏன்? மாமான்னு கூப்பிடலாமா கூடாதான்னு அவருக்குள்ள குழப்பம் வர்றதுக்கு யாரு காரணம்? நீதான் காரணம். வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட, அவர் கட்டின தாலியை ஏன் இன்னும் கழுத்துல வச்சிருக்க? இதனால அவர குழப்பம் சரியோ தப்போ உன் மனசுக்குள்ள இருமா போடு ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த பந்தம் இருக்கா இல்லையான்னு புரியாம மாப்பிள்ள தம்பி மனசால போராடிக்கிட்டு நம்ம கூட ஒட்டவும் முடியாம விலகவும் முடியாம நிக்கிறாரு. இப்ப இது இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. அவரோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய வேணான்னு முடிவு பண்ணிட்டீல்ல, அப்ப அவர் கட்டின தாலிய எதுக்காக நீ சுமக்கணும்? தாலிய கலட்டி சாமி உண்டியல்ல போடு. யாராவது ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாங்களா? சொல்லு. யாரோ என்ன மிரட்டலப்பா, நானாதான் வேண்டான்னு முடிவு பண்ண. ஓ, அப்ப ஏன் தாலியை கழட்ட தயங்கணும்?
கலட்டு. கலட்டுங்கிறன்ல கார்த்தியோட முகத்துல இப்ப இருக்கிறது அவன் மனச மீறின பொய்யான சிரிப்பு. அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனசார சிரிக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்யற நிஜமான கைமாறா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ள வாழணுங்கிற எண்ணத்தோட நுழைஞ்சேன்னு வெயி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். இந்த முடிவை நான் எடுத்தா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேமிலி மொத்தமாவே ஆட்டம் கண்டு நிற்கும். அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.